இன்னைக்கு வந்து நாங்க பண்ண ஒரு ஹியூஜான தீபாவளி ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இதுக்கு முன்னாடியே வந்து நான் தீபாவளிக்காக மீஷோல இருந்து எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தேன். அது வந்து நீங்க தனி வீடியோவை ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க. அதை தவிர வந்து எனக்கு திருப்பியும் நான் வந்து மேக்ஸ் இங்கே ஒரு நாகர்கோயில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, அங்கேருந்து எனக்கு சுகனுக்கு மாறனுக்கு அப்புறம் அக்காவுக்கு அனுஷாக்கு எல்லாத்துக்கும் மேக்ஸ்லேருந்து எடுத்திருந்தோம். அப்புறம் அம்மாவுக்கு அத்தைக்கு அவங்களுக்கு எல்லாம் போத்தீஸில் போய் சாரீ எடுத்திருந்தேன். இதை வந்து நான் தனி பிளாகட் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். தீபாவளி ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ட்ரெஸ். இது வந்து ஆக்சுவலி அனுஷாக்காக நான் எடுத்தது. இதை வந்து நான் அவளை கூட்டிகிட்டு போய் அவள்கிட்டே தான் சூஸ் பண்ண சொன்னேன். ஏன்னா நானும் அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் டே, நீங்கள் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் டே நானும் சுதனும் மாறனும் மட்டும் போனோம். அப்புறம் நெக்ஸ்ட் டே அனுஷாவும் வரேன்னு சொல்லியிருந்தா, அதனால் அவளையும் கூட்டிகிட்டு போய் அவள்கிட்டயே செலக்ட் பண்ண சொன்னேன். அவள் இதை தான் வந்து செலக்ட் பண்ண ஒரு ஜீன் டாப் மாதிரி. ஸோ இதுதான் அனுஷாவுக்கு வந்து நான் எடுத்தது தீபாவளிக்காக. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் இது வந்து நான் எனக்கு தான் எடுத்தேன். எனக்கு வந்து இன்னொன்று கொஞ்சம் கிராண்டாக எடுத்தேன். இது வந்து தீபாவளிக்கு முந்தின நாள் எப்பயுமே வந்து கொஞ்சம் செலிப்ரேஷன் இருக்கும்ல, அதுக்கு வந்து இந்த குர்த்தியை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்னாச்சுன்னா, நாங்கள் கலர் வந்து ஃபஸ்ட்டே வந்து மாறனுக்கு எடுக்கும்போது கலர் டிசைட் பண்ணிட்டோம். மாறனுக்கு வந்து ரெண்டு கலர், முந்தின நாள் போடுறதுக்கு வந்து இதே மெரூன் கலரில் ஒரு ஷர்ட் எடுத்தோம். ஸோ சுதனுக்கும் அதே கலரில் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே போடுறதுக்கு க்ரீன் கலர், ஒரு மாதிரி டார்க் க்ரீன் மாதிரி அதே கலர் தான் நாங்கள் எங்கள் மூணு பேத்துக்குமே எடுத்தோம். ஸோ இது வந்து நான் முந்தின நாள் எனக்கு போடுறதுக்காக நான் எடுத்தேன் இந்த டாப்பு. இந்த ரெண்டுமே வந்து சுதனுக்காக எடுத்ததுதான். ஒரு ஷார்ட்ஸு, ஜீன் மெட்டீரியல், டெனிம், இது ஜீன் மெட்டீரியல் தானே, டெனிம் மெட்டீரியல் அந்த மாதிரி, அதில் வந்து ஷார்ட்ஸ். அவங்களுக்கு இது வந்து ஒரு மாதிரி அந்த ஒயின் கலர் இருக்கும்ல, அந்த கலரில் எடுத்த ஷார்ட்ஸு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஒரு பேண்ட்டும் எடுத்தாங்க. இது என்ன டைப் பேண்ட்டுன்னா எனக்கு தெரியல, தெரியல. இதுலேயும் போடலை, கேரட் ஃபிட்டன் மட்டும் போட்டிருக்கு, அப்படின்னா என்னன்னு தெரில. ஸோ இந்த பேண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து அவங்களுக்கு எடுத்தோம். அதுக்கப்புறம் இது வந்து மகாக்காக எடுத்தது, ஒரு ஃப்ராக் மாதிரி இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து மகாக்காக எடுத்தது. அதுக்கப்புறம் இந்த டாப் வந்து அக்காக்காக எடுத்திருந்தேன், ஒரு மாதிரி ப்ளூ கலரில். இது எல்லாமே வந்து மேக்ஸில் தான் எடுத்தேன், 3/4 ஹேண்ட் வச்சு. என்னோடதும் வந்து மோஸ்ட்லி 3/4 வச்சு தான் அங்கே வந்து இருந்துச்சு. இப்போ எல்லாமே மேக்ஸிமம் அப்படி தான் வருது. அப்புறம் இது வந்து மகிக்காக எடுத்தேன், ஒரு கவுன் மாதிரி வரும், காட்டனில் தான், நல்லா இருந்துச்சு பார்க்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் இதை வந்து மகிக்காக எடுத்தேன். வந்து அதே கலர்ல எடுத்துருந்தோம். ஸோ இதுதான் மாறன்ட் எடுத்த ஷர்ட்டு, எங்க வீட்டு ஹீரோக்கு ஒரு ஃபுல் ஹேண்ட் வச்ச ஷர்ட். அப்புறம் இந்த ஜீனும் மாறன்காக தான் எடுத்தேன், ஒரு ஜீன், ஆல்ரெடி ஜீன் இருக்கு. அது கொஞ்சம் ஒரு ஜீன் ஏதோ தான் ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது, சரி இன்னொரு ஜீன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஜீன் அவனுக்கு எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன்ல தீபாவளி அன்னைக்கு போடுறதுக்கு க்ரீன் கலர்னு, ஸோ இதுதான் அந்த க்ரீன் கலர் ஷர்ட் மாறனுக்காக எடுத்தது. இதே கலரில் தான் எனக்கு இன்னொரு ட்ரெஸ்ஸும் சுதனுக்கும் ஒரு ஷர்ட் ட்ரெஸ் எடுத்திருக்கோம், இந்த க்ரீன் கலர். அப்புறம் மாறனுக்கு வந்து சும்மா போடுறதுக்காக ஒரு மூணு டிஷர்ட்ஸ் வந்து எடுத்தேன், இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று, அப்புறம் இந்த ப்ளூ,
மூணு டிஷர்ட்ஸ் வந்து சரி வீட்டில் இருக்கும்போது சும்மா போடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மூணு டிஷர்ட்ஸும் கூட வந்து எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் மாரனுக்கு இன்னொன்று வந்து ஸ்பெஷலாக வாங்கியிருந்தோம். ரொம்ப ரெண்டு பேத்துக்குமே அது பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் நெக்ஸ்ட் அதுதான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த இதுதான், இது வந்து அந்த குளிர்க்கெலாம் வந்து போடுறதுக்கு நல்ல என்ன சொல்ல ஸ்வெட் ஆகவும் செய்யாது, பட் வந்து நல்ல திக்காகவும் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க ஜாக்கெட் அப்படின்னு, ஜாக்கெட் மாதிரி தான் பட் ரொம்ப நல்லாயிருக்கு. மெட்டீரியலும் நல்லாயிருக்கு, நல்ல ஸ்டைலாகவும் இருந்துச்சு. இந்த கலர் வந்து மெயினாக வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால இதை வந்து மாறன்ட்டு எடுத்தோம். நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே தான் எடுத்தேன், ஏன்னா கொஞ்சம் வளர்ந்த பிறகும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒன்று வந்து மாறன்ட்டு வந்து எடுத்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு எடுத்திருந்தது, எனக்கு வந்து ஒரு செட்டு மாதிரி தான் எடுத்திருந்தேன். ஒரு டாப் வரும், அதுக்கப்புறம் ஒரு ஷால் வரும். டாப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபுல்லாகவே இந்த எம்ப்ராய்டரியில் அந்த ஒரு மாதிரி ஒர்க் வச்சு நல்லா கிராண்டாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. அப்புறம் இதுக்கு செட்டாக இந்த ஷால் வரும், பேண்ட் வந்து வராது. இதுக்கு செட்டாக இந்த ஷால் வரும் கிரீன் கலரில். இந்த ஷாலை நம்ம வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸு கூட வந்து போட்டுக்கலாம், ஏன்னா வந்து கிரீன் அண்ட் கோல்டு காம்போவில் தான் வந்து இருக்குது. அதனால் இது வந்து வேற எதுக்காக ட்ரெஸ்ஸு கூட கூட போடணும்னா வந்து போட்டுக்கலாம். எனக்கு வந்து அப்போ இதுவும் அந்த மெரூன் டாப்பு தான் எடுத்தோம். மாரனுக்கு எடுத்தது எல்லாமே வந்துட்டு சுதனுக்கு மட்டும் மாரனுக்கு எடுத்த கிரீன் கலர் அதே இதில் பெருசு. இது வந்து சுதனுக்கு வந்து எடுத்துக்கணும், அதே மெட்டீரியல் தான், அதே தான் பட் பெரிய சைஸ். ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு எடுத்திருந்த இன்னொரு ஷர்ட் தீபாவளி அன்னைக்கு போடுறதுக்காக. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு மேக்ஸில். நான் இதுக்கு முன்னாடி மேக்ஸ் வந்து சென்னையில் பெங்களூர்லலாம் வந்து போயிருக்கேன். நாகர்கோவிலில் வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வைப்பாங்களா அப்படின்னு வந்து யோசித்தோம், பட் பார்த்தா ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எதை எடுக்கிறது எதை விடுறது அப்படின்னே வந்து தெரியல, ஏன்னா மற்றபடி இங்கே பார்த்தா ட்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. எடுத்து எடுத்து போர் அடித்து போயிட்டு அது மேக்ஸ் வந்தது வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷூஸ் வந்து சுதன் வந்து ரொம்ப நாளாக ஒரு ஷூஸ் ஒயிட் ஷூ வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு வந்து இந்த ஒயிட் ஷூவும் வாங்கணும். இதெல்லாம் இப்போதான் இனிமேல் வந்து தூக்கி எங்களோட செப்பல் ஸ்டாண்டில் வந்து வைக்கணும். நான் செப்பல் ஸ்டாண்டை வந்து உங்களுக்கு தனித்தனியாக அதில் இருக்கிறத வந்து நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக நான் போடுறேன். ஸோ இதுதான் வந்து நாங்கள் மேக்ஸில் வந்து பண்ண ஷாப்பிங். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மேக்ஸில் வந்து 4000க்கு மேலே ஐட்டம்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா 200 ரூபீஸ் பே பண்ணால் நம்ம வந்து இந்த செட் வந்து வாங்கிடலாம். ஸோ இதை நான் 200 பே பண்ணி இந்த செட் வந்து நான் வாங்கியிருந்தேன், நல்லா இருந்துச்சு. இப்படி ரெண்டு பவுல் வித் கிளாஸ் லெட் இந்த மாதிரி வரும். 8000க்கு மேலே வாங்கினா ஒரு ட்ராலி வச்ச சூட் கேஸ் ப்ளஸ் ஒரு ட்ராவல் பேக் கொடுக்குறதா இருந்துச்சு, பட் அந்த சூட் கேஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு வந்து நம்ம 800 பே பண்ணோம், வேண்டாம் இதே போதும்னு சொல்லிட்டு நான் வந்து இதை மட்டும் வந்து வாங்கியிருந்தேன். இது மைக்ரோவேவ் சேஃபு, டிஷ் வாஷர் சேஃப், எல்லாமே வந்து போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது இது. இப்போ வந்து நான் போத்தீஸில் வாங்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸில் வந்து என்னோடய மாமாவுக்கும் வந்து மேக்ஸில் தான் வந்து எடுத்திருந்தோம். ஒரு ஷர்ட் அவங்களுக்கு எடுத்திருந்தோம், இந்த ஷர்ட் தான், இதுவும் வந்து மேக்ஸில் தான் எடுத்தோம். அவங்களுக்கும் கிரீன் கலர்லேயே அமைஞ்சிருச்சு. இதுதான் மேக்ஸோட ஷாப்பிங். அதுக்கப்புறம் போத்தீஸ்ல பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கும் அத்தைக்கும் மட்டும்தான் எடுத்துருந்தோம். அம்மாவுக்கு வந்து இந்த தடவை எப்பயும் போல பியூர் காட்டன்ல இருக்கல, கொஞ்சம் சில்க் காட்டன் அந்த மாதிரி இதில் தான் வந்து ஒரு சாரி எடுத்திருந்தேன். இந்த மாதிரி வரும், பாடி ஃபுல்லாக வந்து இப்படி வரும். இது வந்து முந்தானை, இந்த சைடு இது வந்து முந்தானை, பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி வரும். சாரி, இது இது ஃபுல்லாக இதுதான் முந்தானை, மாற்றி காமிச்சிட்டு இது முந்தான பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி வரும். நல்லா இருந்துச்சு இந்த கலர். அம்மா வந்து கேட்டேன், அம்மா வந்து எப்பயும் போல் அதே காட்டன் தான் எடுக்க சொன்னால், பட் ஓகே ஒரு சேஞ்சாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வந்து எடுத்தேன். இனிமேல் தான் இதை வந்து அம்மாட்ட கொடுக்கணும், பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சி தான் ஆகணும், ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க.
அப்புறம் அத்தைட்ட கேட்டப்போ அவங்க வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி சாரி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு சாரி வந்து எடுத்தேன். இது வந்து அந்த என்ன மெட்டீரியல்னு எனக்கு தெரியல, பட் வந்து நல்லா இருக்கு இந்த மெட்டீரியல், நல்லா சாஃப்டா இருக்கு. எப்பயும் இருக்கிற பூனம் சாரி மாதிரி இது வந்து இல்லை, கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த பிங்க் கலர் ஒன்றும் அந்த கலர் ஒன்றும் அப்படி வந்து ரெண்டு சாரி அவங்களுக்கு வந்து எடுத்தேன். ஸோ இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் தீபாவளிக்கு இதுதான். அதை தவிர வந்து நான் கொஞ்சம் ட்ரெஸ் வந்து மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன், தனி வீடியோவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வருஷத்தோட எங்களோட தீபாவளி ஷாப்பிங். சுதன்க்கு வாங்க இன்னொரு மெரூன் ஷர்ட் காமிக்க மறந்துட்டேன். இதுதான், இது வந்து நாங்கள் மேக்ஸில் எடுக்கலை, இது வந்து ஓட்டோ ஷோரூமில் வந்து எடுத்துருந்தோம். ஸோ இதுதான் வந்து அந்த ஷர்ட்டு, நல்லா நீட்டாக மடக்கி இருக்கா, அதான் ஓப்பன் பண்ணல, ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து ஷிவிஷ் கலெக்ஷன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கிறவங்க வந்து எனக்கு ஒரு சாரீ சென்ட் பண்ணியிருந்தாங்க, அதையும் வந்து நான் தீபாவளிக்கு தான் கட்டலான்னு சொல்லி வச்சுருந்தேன். இதுதான் வந்து அந்த சாரீ, ரெட் கலர் வித் சாண்டல் க்ரீம் கலர் பார்டர், ரொம்ப நல்லாயிருக்கு. மெட்டீரியல் வந்து காட்டன் இல்லை, பட் வந்து நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி என்ன சொல்ல, ஒரு சில்க் பட்டு மாதிரி இருக்குது, கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுதான் வந்து அதோட முந்தானை, இந்த மாதிரி தான் வரும் முந்தானை, இது இப்படி ஃபுல்லாக வர்றது தான் வந்து முந்தானை. ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ணிட்டேன், ப்ளவுஸ் காமிக்கிறேன். மற்றபடி உடம்பு ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வரும். ப்ளவுஸ் வந்து க்ரீம் கலரில் பார்டருக்கு இதை யூஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி வச்சு வரும். ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி நான் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணல, ஏன்னா சாரீ நான் ரொம்ப ரேராக தான் கட்டுறேன். என்கிட்ட இதே மாதிரி க்ரீம் கலர் ப்ளவுஸ் ஆல்ரெடி இருக்குது, ஸோ அதை வச்சு கட்டிக்கலான்னு சொல்லிட்டு நான் ப்ளவுஸை மட்டும்தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டையும் வந்து காமிக்கணும்னு நினச்சேன். உங்களுக்கு நான் தீபாவளிக்கு வாங்கினா எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் என்ன ட்ரெஸ் பிடிச்சிருந்து என்ன, எல்லாத்துக்கும் தனித்தனியாக இருக்கிறனால எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.